Hi friends, Assalamu alaikum. Welcome back to my channel. Innumara Ramadan video la ungalaye sandhikkirathula micham sandosam. Naan already upload pannirundha savory tart video la sell irundhen illaya ootliye senja mozzarella cheese recipe ya podren endu. So adanal dhaan indiki indha video la verum 200 rupaya selavula ootla easy ah eppadi mozzarella cheese seiyrendu kaatikiren. இந்த சீஸ்ட விசேஷமே இழுபடுற தன்மை தான். இந்த சீஸை சூப்பர் மார்க்கெட்ஸில் வாங்குறண்டா எப்படியுமே அவங்களுக்கு தெரியும் விலை கூடண்டு. சிலவங்களுக்கு இந்த சீஸை வாங்கி என்ன சரி ரெசிபி செய்யணும் என்று ஆசையாயிக்கும். ஆனால் விலையை பார்த்ததுமா என்னத்துக்கு இவ்வளோ விலை கொடுத்து வாங்கணும் என்று தான் வாங்க மாட்டாங்க. ஆனால் 200 ரூபா செலவில் 1 லிட்டர் பாலை வச்சு தான் நான் இந்த மொசர்லா சீஸை செஞ்சுக்கிறேன். இந்த மொசர்லா சீஸை வாங்க நினைச்ச எல்லாத்துக்குமே இனி வீட்டிலேயே இந்த சீஸை செஞ்சு எடுத்துக்கொள்ள இயலும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ண நினைக்கிறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இதை செய்கிற மெத்தட் ஒழுங்காக விளங்கும். ஒரு இடத்துல சார் இந்த ரெசிபியை தவறினா கூட இது சரி வராமல் போக நிறைய சான்ஸ் இருக்கு. இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். நான்டிக்கு இதுக்கு எடுத்தது 1 லிட்டர் பசும் பால் தான். மில்க் போர்டுக்கு கொடுக்குற ஃப்ரெஷ் மில்காக தான் நான் இதுக்கு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு மில்க் போர்டுக்கு கொடுக்குற பால் கிடைக்காட்டி நீங்கள் கடைவல்ல விற்கிற ஃப்ரெஷ் மில்க் சரி எடுத்துக்கொள்ள இயலும். இப்போ கிளீனாக ஒரு பேனில் மீடியம் ஹீட்டில் இந்த பாலை சூடாக்கணும். நினைவு வச்சுக்கோங்க, அடுப்புட சூட்டை கூட்டிக்கொள்ள வேணும். கை போட்டு பார்க்குற அளவுக்கு தான் இதுட சூடு இருக்கணும். 35-40 செல்சியஸுக்கு சூடாக்கி கொண்டா போதும். உங்கள்கிட்ட தெர்மோமீட்டர் இருந்தால் இதுட சூட்டை தெர்மோமீட்டர் வச்சு சரி பார்த்துக்கோங்க. திரும்பவும் நான் நினைவு காட்டுறேன், கை போட்டு பார்க்குற அளவுக்கு தான் இதை சூடாக்கி கொள்ள ஓணும். ஒரு லிட்டர் பாலுக்கு நான் 90 ml வினாகிரி தான் இதுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த வினாகிரியை நான் 2 தடவை கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றுறேன். எல்லா வினாகிரியையும் ஒரு கால ஊற்றவும் படாது. வினாகிரி ஊற்றுற நேரம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் ஈக்கணும். இப்போ உங்களுக்கு விளங்கும், பால் கர்டில் ஆவி கொண்டு வருது. இதை கொஞ்ச நேரம், அதாவது 2-3 செகண்ட் ரெஸ்ட் பண்ண விடணும். பாருங்க, இப்போ பால் எல்லாம் ஃபுல்லாக கர்டிலாகி இருக்கு. இனி இதை ஒரு ஸ்பூனால் சரி, ஸ்பெட்யூலாவால் சரி, மெதுவாக மெதுவாக ஒரு சைடாகி கலெக்ட் பண்ணிக்கொள்ள ஓணும். எந்த காரணம் கொண்டு மிக்ஸ் பண்ண வேணும். வினாகிரியில் இருக்கிற எசிடிக் அமிலம் பாலில் இருக்கிற லெக்டோஸில் மிக்ஸ் ஆகுறதால தான் இப்படி தண்ணி வேறையாகவும் பால் வேறையாகவும் ஆகுது. இப்போ இந்த கர்டிலாவின சீஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எடுத்த பிறகு சீஸில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டர் எல்லாத்தையும் நான் காட்டுற மாதிரி புளிஞ்சி புளிஞ்சி எடுத்துக்கொள்ள ஓணும். இப்போ அதே தண்ணியில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டு திரும்ப அடுப்பு ஆன் பண்ணி மீடியம் ஹீட்டில் வச்சு கொண்டே நான் காட்டுற மாதிரி அந்த தண்ணியில் போட்டு இழுத்து இழுத்து திரும்ப போல் ஷேப்புக்கு எடுத்து அதில் இருக்கிற தண்ணியை புளிஞ்சி எடுத்துக்கொள்ள ஓணும்.
உங்களுக்கு வீடியோவை பார்க்குற நேரமே விளங்கும். நான் எப்படி செய்கிறேன்னு இப்படி ஒரு 5 நிமிஷத்துக்கு மாதிரி திரும்ப திரும்ப செஞ்சுக்கொள்ள ஓணும். திரும்பவும் நினைவு காட்டுறேன், இப்படி செய்கிற நேரம் அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு தான் செஞ்சுக்கொள்ள ஓணும். இப்போ பாருங்கள், இந்த சீஸ் இழுபடுற தன்மை நல்லா விளங்கும். இந்த சீஸை செஞ்சு ஒரு கிழமை மாதிரி எங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கொள்ள இயலும். ஃப்ரீஸ் பண்ண அவசியம் இல்லை, நார்மலாக வச்சாலே போதும். அப்போ நீங்கள் செய்கிற பேக்கிங் ஐட்டம்களுக்கு யூஸ் பண்ண இயலும். இப்போ இதை ஐஸ் தண்ணியில் போட்டு 2-3 நிமிஷம் வச்ச போகிறோம். மறுவா இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் நல்லா புழிஞ்சி இதை பதம் பண்ணிக்கொள்ள ஓணும். அவ்வளவுதான், ஹோம்மேட் மசாலா சீஸ் இப்போ ரெடி ஆகிட்டு. இதை நான் கிளிங் ரேப்பால் சுற்றி ஃப்ரிட்ஜில் 5 ஹவர் மாதிரி செட் ஆக விட்டேன். அஞ்சவருக்கு போகிறோ சீஸ் நல்லா செட் ஆகி இருந்துச்சு. அன்றைக்கு நோம்பு துறக்க நான் பீஸா தான் செஞ்சேன், அதுக்கு தான் இந்த சீஸை யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், பேக்காவி வந்த பீஸாவில் மொசல்லா சீஸ் எவ்வளோ பபுள்கம் மாதிரி இழுபடுவதுண்டு. பார்க்கவே மவுத் வாட்டரிங்காக இருக்கித்தானே. இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். நீங்களும் இந்த சீஸ் ரெசிபியை கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களையே சந்திக்கும் வரை பாய் பாய்.